हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल एवरीथिंग विल चेंज ना अनीता फ्रेंड्स इनकी नम्बर वीडियो सूर्य मीनों तले अदारी मुल सेतुदा कुयपर मेल यूस पड़ी रोम टेस्टिया मीन कुसीपी पाक चेनल फर्स्ट टाइम पाक एवरीथिंग विल चेंज चेनल के सब्सक्राइब मीन कुल இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கோங்க pan ல வந்து நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோல வந்து இந்த மீனோட ஃப்ரை தான் காமிச்சிருந்தோம் ஃப்ரை எப்படி செய்யணும்னு அந்த oil லே வந்து நான் வந்து குழம்பு செய்ய போறேன் இப்போ தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேக்கறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நம்ம போடுற மசாலா அதே மாதிரி கடுகெல்லாம் வெந்தயம் எல்லாம் கரியவே கூடாது இப்போ நல்ல brown ஆகுறது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற onion சேர்க்க போறேன் பெரிய onion 2 ஆனியன் தான் நான் இதுக்கு சேர்த்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை உப்பு சேர்த்து இந்த ஆனியனை நல்லா வதக்கிரலாம் ரொம்ப டார்க் பிரவுன் ஆக தேவையில்லை கொஞ்சம் லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்மளோட குழம்புக்கேத்த உப்பு இப்பவே ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது கூட உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கறிவேப்பிலை வெங்காயம் உப்பு வந்து நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ண போறோம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒண்ணே ஒன்னு சேக்கறேன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில புளி தண்ணி சேர்க்க போறோம் அதே மாதிரி மாங்காய் சேர்க்க போறேன் அதனால வந்து தக்காளி கம்மியா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க மூடி வெச்சிட்டேனா நமக்கு சீக்கிரமா தக்காளி வதங்கிடு பாருங்க எவ்வளவு பேஸ்டா நல்லா வதங்கி இருக்கு பாருங்க குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித் தூள் ஆட் பண்ணிருக்கேன் அந்த கிளிப் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கு இதே மாதிரி மல்லித் தூள் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெட் chili பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து நம்ம வீட்லயே செஞ்ச குழம்பு மசாலா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் குழம்பு மசாலா வீட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த குழம்பு மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நம்ம எப்பவுமே வந்து சேக்கற மசாலா வந்து கறிய கூடாது கரிஞ்சிச்சுனா நம்மளோட குழம்பு வந்து டேஸ்ட் சேஞ்ச் இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு தேவைக்கேத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கிற டைம்ல பாருங்க நம்ம இதே மாதிரி மீன் வந்து தலை அதே மாதிரி அதோட முள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்ல நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி மீனை எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ண போறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா தேங்காய் இல்லாம கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் தேங்காவையும் கறிவேப்பிலையும் சேர்த்து இதே மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்க போறேன் இது நம்ம எப்போ ஆட் பண்ணனும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு நல்ல தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி இருக்கு இந்த டைம்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் ஆட் பண்ண போறேன் நம்ம சூர மீனோட தலை அதோட முள்ளை சேர்த்து மட்டும் தான் குழம்பு செய்ய போறேன் இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்ல கிரேவில வந்து நல்ல டிப் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நல்ல முள்ளை வந்து அதுல முழுகுற மாதிரி நல்ல வேக வைக்க போறேன் ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து நமக்கு சீக்கிரமா வெந்துடும் ஏனா ஃப்ரெஷ் இருக்கிற மீனை நம்ம சீக்கிரமா வெந்துடும் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல தான் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் பச்சை மிளகாயை ஆட் பண்ண போறேன் ஃபர்ஸ்டே வந்து மாங்காய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன்னா மாங்காய் வெந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்து உடஞ்சி போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை கூட தேங்காய் பேஸ்ட் நம்ம தேங்காவும் கறிவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் ஆயில் மேலே மிதந்து வரும் பாருங்க அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு மேலே ஆயில் எல்லாம் மிதந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டியான சூரமீன் தலைக்குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தேங்க்யூ டேக் கேர்